வணக்கம் மக்களே, 100 நாள் வேலை மாவட்ட ஆட்சியர்கள் போடும் அதிரடி உத்தரவு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்மந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி அளிப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குலத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தற்போது தமிழகத்தில் எங்கேயுமே வேலைகள் என்பது கிடையாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெயிலின் தாக்கம் முற்றிலுமாக குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வெயிலோட தாக்கத்தை குறைப்பதற்கு மழையானது பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு சில இடங்களில் வந்து சற்று பரவலாகவும் தமிழகம் முழுவதும் மழையானது பெய்து இந்த மழையை பயன்படுத்தி தான் தற்போது மாவட்ட ஆட்சியர்கள் பூராமே அடுத்தடுத்து அதிரடியான உத்தரவுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தர்மபுரி மாவட்டத்திலே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கூட பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு சொந்தமான இடங்கள் அதே போல புறம்போக்கு இடங்கள் தரிசன இடங்கள் இது பூராமே கண்டுபிடிக்கப்பட்டு அப்படி ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டு அந்த இடங்களில் பூராமே பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகளை வளர்க்கக்கூடிய உத்தரவுகளை போட்டிருக்காங்க. முதல் கட்டமாக 200 மரக்கன்றுகள் 2 தினங்களுக்கு முன்னால் நடப்பட்டது. அதுலேயுமே 100 நாள் விலை தொழிலாளர்களை பயன்படுத்தித்தான் அந்த 200 மரக்கன்றுகளும் நடப்பட்டது அப்படிங்கிற தகவலும் வெளிவரும். அந்த 200 மரக்கன்றுகளையும் காப்பாற்ற வேண்டியது பொறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊராட்சிக்கும் அதே போல 100 நாள் விலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கு. இதே பாணியைத்தான் அடுத்தடுத்த மாவட்டங்களில் கையில் எடுக்க போறாங்க மாவட்ட ஆட்சியர்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளிவந்திருக்கிறது நண்பா. இந்த 100 நாள் வேலை என்பது தற்போது கிடையாது. அந்த வேலைக்கு போன தொழிலாளர்கள் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளிலே சும்மா தான் இருக்கிறாங்க. அந்த நபர்களை புறம் வர வைத்து அந்த தரிசு நிலங்கள் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசாங்கத்துடைய இடங்களை அந்த ஆக்கிரமிப்பு செஞ்சிருப்பாங்களோ அந்த இடங்களை புறம் கண்டுபிடித்து அதை பூரா முறைப்படி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 100 நாள் வேலை தொழிலாளர்களை வரவழைத்து அந்த இடத்திலே மரங்களை நடுவதற்குரிய வேலைகளை ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளிவந்தது. இப்போ ஒரு புறத்திலே 100 நாள் வேலை இல்லை என்றாலும் இந்த மழையை பயன்படுத்தி அப்படியே மரங்களை நட்டு வைத்தால் கண்டிப்பாக அடுத்து மழைக்காலம் என்பது ஆரம்பித்துவிடும். அந்த மழைக்காலத்திலே இந்த மரங்கள் பூராமே பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வளர்ச்சியடைய ஆரம்பித்துவிடும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவை எடுத்திருப்பதாக தகவலும் வெளிவந்திருக்கிறது நண்பா. ஆக மொத்தத்தில் 100 நாள் வேலை என்பது இப்பொழுதுக்கு எங்கேயுமே கிடைக்க போவது கிடையாது. அதே போல ஜூன் ஜூலை மாதத்திற்கு மேல் 100 நாள் வேலை ஆரம்பிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.